கர்நாடகா மாநிலம் மாண்டியாவில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக்கூடாது என்று அம்மாநில ஆளும் கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டால் அது கர்நாடகா விவசாயிகளின் நலனுக்கு எதிரானது என்றும் தமிழக அரசுக்கு காங்கிரஸ் பணிந்து வருவதாகவும் தண்ணீர் திறப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அக்கட்சியினர் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காங்கிரஸ் கட்சிக்கு கர்நாடகா விவசாயிகள் மீது அக்கறை இல்லை என்றும் தமிழக ஆளும் கட்சியான திமுகவின் நலனுக்காக மட்டுமே தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் குற்றம் சாட்டினர். மேலும் மாண்டியாவைச் சேர்ந்த சுயேட்சை எம்பி சுமலதா அம்பரீஷும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கர்நாடகா விவசாயிகள் தண்ணீர் என்று தவித்து வரும் நிலையில் மற்ற மாநிலங்களுக்கு அரசு எப்படி தண்ணீர் விட முடியும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த பிரச்சினைக்கு கர்நாடக அரசு உடனடியாக பதிலளிக்க வேண்டும், கர்நாடகா விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததோடு விவசாயிகளுக்கு ஆதரவாக அரசு முடிவு எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றார்.